இருக்கு கீடப்பூச்சி இருக்குன்ற கண்டுகிறது இல்ல. இதே வந்து குளிர் ஜோரத்துல இருக்கிறவன் சாக்காலம் 8:30 வெயில்ல வந்து பாருவான், எங்க அம்மா மடியில படுத்த மாதிரியே இது வாழ்றான், அதையும் கண்டுகிட்டு இருக்கான். அதனால சூரியனுக்கு வந்து அருணால் பேர் வந்துச்சு. ஆத்தாவும் எந்த நாயகம் பாக்கி கிடையாது, அவ போறதெல்லாம் பிச்சை, போறதெல்லாம் பிச்சை. இந்த நாயகம் ரப்பர் செக்கெல்லாம் எடுத்து போய் பேங்க்ல கீழ நின்றுன்னு அவன் தொட்டு விடுதலன்னு பேங்க் திவால் ஆயிடுச்சு, மேனேஜர் கண்ணு டப்ஸ் ஆயிடுச்சு, மேனேஜர் காரத்தை கால கேட்கலன்னுவான். அது மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் அவ்வளோ மேட்டர் இருக்கு. அந்த ஒவ்வொரு பேரை பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சோம்னா இதுல இன்னொரு லாஜிக் கிட்டமா ஓசோ சூப்பராக இருக்காரு. நீ பக்தராக ஆரம்பித்தால் கடவுளாக முடிவாங்க. அதுவா நீ மாறியோ அதான் யத்பாவம் தத்துவம். நீ ஒவ்வொரு பேரையும் அர்த்தத்தோட படிச்சு அர்த்தத்தோட திங்க் பண்ணுவேங்கிறன்னு வச்சுக்கோ. நீயே ஒரு அம்மா ஆயிடுவ, நீயே ஒரு அம்மா ஆயிடுவ. ஜெகன் மாதா அப்படின்றான், நீ ஜெகன் மாதா பேரையே சொல்லி இருந்தாங்க. உனக்கு அந்த உனக்குள்ள நீ ஆம்பளையா இருந்தா கூட உனக்குள்ள அந்த தாய்மை குணம் வந்துடும். புரியுதா? மன்னிக்கிறது, பாசம் காட்டுறது, கருணை காட்டுறது, புரியுதா? குழந்தை ஆகி போயிட்டு பிசிக்கிட்டோம், மொத்தத்தையும் பிசிக்கிட்டு மூஞ்சி வாயெல்லாம் பூசிக்கும். அம்மா என்ன பண்ணுறா? அப்படியே அழகாக லிஃப்ட் பண்ணி பாத்ரூமில் எடுத்து போய் வாஷ் பண்ணி கொண்டாடுறா. பீட பிடிச்சது, பீட பிடிச்சது, கரும பிடிச்சது சொல்கிறாளா? இல்லை, அந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்குள்ளே வந்துடும். அது இவ்வளோ மேட்டர் இருக்குது. இது வந்து இன்ட்ரோ, இதோட முடிச்சிக்கலாம். என்ன ஒரு நாளைக்கு ஒரு 5 பேரை எடுத்து அனலைஸ் பண்ணலாம். கேட்டு ரசித்த இல்ல சகித்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.